யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்த்தோம். யாக்கோ பாத்தீங்கன்னா 14 வருஷம் இந்த மாமனார், மோசமான மாமனார் ஏமாத்துறவன். இவன் வந்து பொண்ணுங்களுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காகவே அவனை வேலை வாங்கிட்டான். கடைசியில் இவன் வாழ்க்கையில என்ன சம்பாதிச்சான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் நடுவுல வந்து அவனுக்கு எல்லாத்தையும் திருப்பி தர இரண்டு பரிவாரங்களாக 55,000 மேற்பட்ட மிருகங்களை உடையவனாக இருக்கிறான். ஏகப்பட்ட வேலைக்காரங்க வேலைக்காரிகள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஐஸ்வர்யமான அவன் மாறுறான். இதெல்லாம் ஆண்டவர் பண்ற வேலை, திருப்பு கொடுக்கிற வேலையில இருக்கிறார். ஆபிரகாமுக்கும் இதை தான் பண்ற. ஆபிரகாமுடைய மனைவிய ராஜா ஒரு நாள் எடுத்துக்கிறான் பாருங்க. ஆனா அடுத்த நாள் காலையில அவன் திருப்பி தரான், ராணியா திருப்பி தரான், ஆடு மாட தரான், வெள்ளி தரான், பொண்ணு தரான், அப்புறம் 1000 காசு ஆபரகாமுக்கு தரான். இப்ப ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில திருடப்படும் போது, நீங்கள் இழக்கும் போது நீங்க வந்து ஆக்சுவலா சோர்ந்தே போக கூடாது. நீங்க சந்தோஷத்தா பண்ணணும். உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க சம்பளத்தை இழந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், இல்ல கஷ்டத்தின் நடுவாக நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சந்தோஷப்படுங்கள். ஏன் சந்தோஷப்படுங்கள் சொல்றேன்னா, உங்களுக்கு 7 மடங்கிற்கு மேலாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இதை தான் வந்து நான் என்ன பண்ணணும்னா கன்சீவ் பண்ணணும். இதை நான் வந்து என்ன பண்ணணும்னா கருத்தரிக்க வேண்டும். இந்த எண்ணங்களினால் கருத்தரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை இதுதான் வார்த்தையின் மேன்மை. இந்த வார்த்தை வந்து ஒரு வித்தாக இருக்கிறது, விதையாக இருக்கிறது. இது விதைக்கப்படும் போது அது அறுவடையை தருகிறது. அப்போ திரும்ப பெற்றுக்கொள்வேன் அப்படின்றது இது கடவுளுடைய வார்த்தையில இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். இதை நான் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், வாயத்தரம் சொல்ல வேண்டும், என் கற்பனையில வைக்க வேண்டும். அப்போதுதான் நான் என்ன பண்ண போறேன்னா இதை பெற்றுக்கொள்ள போகிறேன்.